ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டணத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ. காலையில் தான் கோலம் போடுவேன். காலையில் போட்ட கோலம் கலைஞ்சிருச்சு. இப்போ ஈவினிங் சாமி கும்பிடுவோம், அதனால் இப்போ புதுசாக ஒரு கோலம் போடலான்னு போட்டுக்கிட்டு இருக்கேங்க. இது வந்து கார்த்திகை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை, அதனால் விளக்கு கோலம் போடலான்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து முன்வாசல், மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சுட்டு இப்போ நான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. இது வந்து பின்வாசல். பின்வாசலில் கொஞ்சம் இடம் நல்லா பெருசாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பெரிய குளமாக போட்டிருக்கேன். இங்கேயும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன். இங்கே கிணறு இருக்குது, அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் போட்ட கோலத்துக்கெலாம் பூ அலங்காரம்லாம் பண்ணியாச்சு, உருளிலாம் வச்சாச்சு. இதுதான் இந்த ஃப்ரண்ட்டில் போட்ட கோலம், விளக்கு கோலம். பின்பக்கமும் நம்ம கோலம் போட்டோம் இல்லைங்களா, அதுலேயும் வந்து பூ அலங்காரம்லாம் வச்சாச்சு. நான் இங்கே வந்து இப்போது விளக்கேற்றுவேன். இப்போது நம்ம சாமி ரூமுக்கு வந்து இப்போ நம்ம சாமி கும்பிடலாம். வெள்ளிக்கிழமை பூஜை போட போகிறேன். விளக்கெல்லாம் ஏற்றி இப்போ சாம்பிராணி பக்கம் போட போகிறேங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக சாம்பிராணி போட்டுருவேன். இந்த சாம்பிராணி வந்து நல்லா துளசி வாசனை வந்துச்சு, வீடு ஃபுல்லாக நல்லா புகையாகவும் இருந்தது, நல்லா வாசனையாகவும் இருந்துச்சு, அப்புறம் நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு. சாம்பிராணி புகை போட்ட பிறகு நம்ம தீபாரத்தனை காமிச்சிடலாம். சாமி நல்லா கும்பிட்ட பிறகு இப்போ நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பருப்பு பக்கோடா போட்டுக்கிட்டுருக்கேன். நல்லா சுட சுட பருப்பு பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. இது நல்லா செவந்துருச்சு, இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வந்து நான் டீ போட போகிறேன். மற்றவங்கலாம் வந்து காஃபி குடிச்சிட்டாங்க, இப்போ நான் வந்து எனக்கு மட்டும் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். ரெண்டு ஸ்பூன் டீத்தூள், ரெண்டு ஸ்பூன் பனங்கற்கண்டு போட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிச்சிச்சு, இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நான் இப்போ டீ குடிக்க போகிறேன். பக்கோடா கூட சேர்த்து டீ குடிக்க போகிறேன். கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் விளக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இட்லியும் இது கூட வந்து தண்ணி சட்னியும் செய்கிறேன். தண்ணி சட்னினா நம்ம உடச்ச கல்லையில் செய்கிறது தான். இது வந்து ரோட்டு கடையிலலாம் செய்வாங்க இந்த சட்னியை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அப்புறமா ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது இந்த அளவுக்கு கொஞ்சம் வறுத்த பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன், அப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மையை. இந்த சட்னிக்கு வந்து வெங்காயம் தான் டேஸ்ட்டு, அதனால் வெங்காயம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருந்தேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்ட பிறகு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு, அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றின பிறகு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ இந்த சட்னியை தாளிக்க போகிறோம், அதனால் நம்ம கடாயில் வந்து ரெண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம அந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து தேங்காய் புளி இதெல்லாம் தேவை கிடையாது. வெங்காயமும் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் பொட்டுக்கடையிலாம் இருந்தால் போதும், நம்ம சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இட்லிக்கு தோசைக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த சட்னியோட இட்லி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் போல் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இது ரோட்டு கடை சட்னின்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் செய்கிறது. நீங்களும் இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறமா நைட்டு நிறைய பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எப்பயுமே நைட்டு கிச்சன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருவேன், அப்போ தான் நாளைக்கு காலையில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம பட்டணத்து சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.